வணக்கம். வெப்துனியா செய்திகள். கர்நாடகாவில் முழு அடைப்பு, தமிழக எல்லையில் பதற்றம், நான்காவது நாளாக பஸ்கள் நிறுத்தம். ஜெயலலிதா வழக்கில் நான்கு வாரங்களில் தீர்ப்பு, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தகவல். காஷ்மீரில் விரைவில் அமைதி திரும்பும், ராஜ்நாத் சிங் உறுதி. ஹிரோஷிமாவில் வீசப்பட்டதை விட சக்தி வாய்ந்த அணுகுண்டு, வடகொரியா ஐந்தாவது முறையாக சோதனை. பாரா ஒலிம்பிக் உயரம் தாண்டுதலில் தங்கம் வென்றார் தமிழக வீரர் மாரியப்பன் தங்கவேலு. விரிவான செய்திகள். தமிழகத்திற்கு காவிரி நீரை திறந்துவிட எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகாவில் நடைபெற்ற முழு அடைப்பையொட்டி தமிழக பஸ்கள் இயக்கப்படவில்லை. ஒசூர் அருகே மாநில எல்லையில் கன்னட அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். காவிரியில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகாவில் கன்னட அமைப்பினர் மற்றும் விவசாய அமைப்பினர் போராட்டத்தில் குதித்தனர். மேலும் தமிழக அரசு பஸ்கள் மற்றும் தமிழக பதிவெண் கொண்ட வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து பாதுகாப்பு கருதி 6ஆம் தேதி முதல் தமிழக பஸ்கள் கர்நாடகாவுக்கு இயக்கப்படவில்லை. மாநில எல்லையான ஒசூருடன் நிறுத்தப்பட்டுள்ளன. ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கை விசாரித்த பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் ஜெயலலிதா உள்ளிட்ட நால்வருக்கும் தலா 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. இதை எதிர்த்து தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த கர்நாடக உயர்நீதிமன்றம் நால்வரையும் விடுதலை செய்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து கர்நாடக அரசு மற்றும் வழக்கின் முதல் புகார்தாரரான சுப்பிரமணியன் சுவாமி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஜெயலலிதாவின் சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் இன்னும் 4 வாரங்களில் தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது என தெரிவித்தனர். காஷ்மீரில் மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கையால் விரைவில் அங்கு அமைதி திரும்பும் என மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதியளித்துள்ளார். காஷ்மீரில் அமைதி திரும்ப அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் பொதுமக்களிடமும் அனைத்து கட்சி நிர்வாகிகளுடனும் நடத்தப்பட்ட ஆலோசனைக்கு பிறகு காஷ்மீரில் மாற்றம் நிலவுவதாகவும் காஷ்மீர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க மத்திய அரசு தேவையான முயற்சியை எடுத்து வருவதாகவும் இதன் ஒரு பகுதியாக காஷ்மீரில் 10,000 சிறப்பு போலீஸ் அதிகாரிகளை தேர்வு செய்ய மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது எனவும் தற்போது நிலைமை கட்டுக்குள் உள்ளது எனவும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். வெற்றிகரமாக அணுகுண்டு சோதனை நடத்தியதாக வடகொரியா அறிவித்துள்ளது. இதற்கு தென்கொரியா மற்றும் அமெரிக்கா கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த அணுகுண்டு 2ஆம் உலகப் போரில் ஹிரோஷிமா நகர் மீது வீசப்பட்டதை விட சக்தி வாய்ந்தது என கூறப்படுகிறது. ராக்கெட்டில் அணு ஆயுதத்தை சிறியதாக மாற்றி பொருத்தும் தொழில்நுட்பத்தில் வெற்றிகரமாக இலக்கை எட்டியிருப்பதாக வடகொரிய அரசு செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. ரியோ நகரில் நடைபெற்று வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பாரா ஒலிம்பிக் உயரம் தாண்டுதலில் தமிழக வீரர் மாரியப்பன் தங்கப்பதக்கமும் மற்றொரு இந்திய வீரரான வருண் சிங் பாண்டி வெண்கல பதக்கமும் வென்றுள்ளனர். உயரம் தாண்டுதல் போட்டியில் இந்திய வீரர் மாரியப்பன் தங்கவேலு 1.89 மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார். தமிழகத்தை சேர்ந்தவரான மாரியப்பன் பெற்றுள்ள தங்கப்பதக்கமே ரியோ பாரா ஒலிம்பிக்கில் இந்தியா பெறும் முதல் பதக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. மேலும் செய்திகளை காண தமிழ் .webdunia.com என்ற இணையதளத்தை பார்க்கவும்.